வணக்கம் நண்பா தமிழ் அன்பு வணக்கங்கள் மத்திய அரசு ஊழியர்களுக்கு விரைவில் டிஏ நிலுவை அமல் ஏழாவது ஊதிய குழு தகவல் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு டிஏ மற்றும் டிஆர் தொகை உயர்த்தி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கான நிலுவைத் தொகை இன்னும் அறிவிக்கப்படவில்லை ஆனால் மத்திய அமைச்சரவை விரைவில் நிலுவைத் தொகைகளை அளிக்க உள்ளதாக ஏழாவது குழு தகவல் அளித்துள்ளது மத்திய அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு டிஏ மற்றும் டிஆர் தொகை உயர்வை வழங்காமல் நிலுவையில் வைத்திருந்தது இறுதியாக பதினேழு சதவீதமாக இருந்த அகவிலைப்படியானது ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையிலான மூன்று தவணைகளுக்கும் சேர்த்து பதினோரு சதவீத அகவிலைப்படி அறிவிக்கப்பட்டது மொத்தம் பதினோரு சதவீதம் அதிகரிக்கப்பட்டு மொத்தம் இருபத்தி எட்டு சதவீதம் அதிகரிக்கப்பட்டது ஆனால் அடுத்து வரும் மாதங்களின் சம்பளத்தில்தான் இந்த அதிகரிப்பு இருக்கும் என்றும் நிலுவை காலத்திற்கான டிஏ வழங்கப்படாது என்றும் அறிவிக்கப்பட்டது முன்னதாக மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் கொரோனா தடுப்பு பணிகளுக்காக அவர்களின் மாத சம்பளத்தை அளித்துள்ளனர் இதனால் நிலுவை காலத்திற்கான தொகையை அரசு அளிக்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்துள்ளனர் மேலும் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் டிஏ மற்றும் டிஆர் முறையே முப்பத்தி ஒரு சதவீதமாக அதிகரிக்கப்பட்டது பதினெட்டு மாதங்களாக கிடப்பில் போடப்பட்டிருந்த டிஏ நிலுவைத் தொகையை ஒரே தவணையில் வழங்குவதற்கு அமைச்சரவை குழு ஒப்புதல் அளித்தது மத்திய அரசின் இந்த முடிவினால் பணியாளர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி மாதத்திற்கான அகவிலைப்படி உயர்வும் விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது இந்நிலையில் மத்திய அமைச்சரவை நிலுவைத் தொகையை வழங்குவது குறித்து அடுத்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்க உள்ளது இது தொடர்பாக ஏழாவது ஊதியக்குழு அறிக்கை வெளியிட்டுள்ளது அதன்படி முதல் நிலை ஊழியர்களுக்கு டிஏ நிலுவைத் தொகை ரூபாய் பதினோராயிரத்தி எட்நூற்றி எண்பது முதல் ரூபாய் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு வரை மாறுபடும் என்றும் நிலை பதிமூன்று ஊழியர்களுக்கு டிஏ நிலுவைத் தொகை ரூபாய் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரத்தி இருநூறு முதல் ரூபாய் இரண்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி இருநூறு வரை இருக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலுவைத் தொகை வழங்கப்பட்டால் மத்திய அரசின் பல லட்சக்கணக்கான ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் பயனடைவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இந்த காணொலியை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தமிழ் தண்டர்ஸின் நன்றிகள்